நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இறைவனை போற்றி புகழ, இறைவனுக்கு நன்றி செலுத்த ஞாயிறு திருப்பலியை ஆண்டவருடைய நாளாக நாம் சிறப்பிக்கின்றோம். அந்த நாளில் நம்முடைய பழக்கமான பணிகளையெல்லாம் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு இறைவனை தேடி அவருடைய இல்லத்திற்கு வருகின்றோம். இறைவனுடைய இல்லமாகிய ஆலயத்தில், கோவிலில் இறை மக்களாக நாம் ஒன்று கூடி இறைவனை கடந்த நாட்களுக்காக, கடந்த நாட்களில் அவர் செய்த அவருடைய இரக்க செயல்களுக்காக போற்றி புகழ்கிறோம். அந்த நாளில் திருப்பலியில் இறை வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். அந்த இறை வார்த்தையை நாம் வாழ்வாக்குவதற்கு நம் ஆண்டவர் இயேசுவினுடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் அந்த புனித திருப்பலியிலே வல்லமை நிறைந்த உணவாய், ஆண்டவர் அருள் தரும் உணவாய் பெற்றுக்கொள்கிறோம். இந்த ஞாயிறு மிகச் சிறப்பாக பிப்ரவரி மாதத்தினுடைய இரண்டாவது நாளாக, நம் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பினுடைய 40வது நாளாக இருப்பதால், இந்த ஞாயிறு ஆண்டவர் இயேசு கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட நாளை திருவிழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். இயேசுவினுடைய பிறப்பை குறித்து லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு முதல் இரண்டு அதிகாரங்களிலே மிக தெளிவாக குழந்தை பருவ நற்செய்தியாக அந்த அதிகாரங்களை நமக்கு தந்திருக்கின்றார். இரண்டாம் அதிகாரம் லூக்கா நற்செய்தி 22வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரை இயேசுவை கோவிலில் அர்ப்பணித்த அந்த இறைவாக்கு பகுதி இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே எருசலேமில் நடந்தது என்பதற்கு சான்று பகர்கிறது. இயேசுவை முதல் முறையாக எருசலேம் ஆலயத்திற்கு மோசேயினுடைய சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்றிய வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க யோசேப்பும் மரியாவும் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள் என்று லூக்கா 2:22 நமக்கு எடுத்துச் சொல்கிறது. தூய்மை சடங்கை அந்த குழந்தையை கருத்தரித்த அந்த தாய் நிறைவேற்றிக் கொள்கிறார். அந்த குழந்தை ஆண் மகனாக, தலைமகனாக இருக்கின்ற போது சட்டப்படி அந்த குழந்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்ற மோசேயின் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. மரியாவும் யோசேப்பும் தங்களுடைய அந்த முதல் ஆண் மகவை சுமந்து கொண்டு ஆலயத்திற்குள்ளே வருகின்றார்கள். இறைவன் கொடுத்த அந்த தெய்வீக குழந்தையை ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கும் தியாக உள்ளத்தோடு, அர்ப்பணம் நிறைந்த இதயத்தோடு இயேசுவினுடைய பெற்றோரான மரியாவும் யோசேப்பும் எருசலேம் ஆலயத்திற்கு வருகின்றார்கள். முதல் முறையாக இயேசு இறைவன் தங்கி வாழும் அந்த கோவிலுக்குள்ளே கொண்டு வரப்படுகின்றார். இப்படிப்பட்ட இந்த நிலையை நாம் பார்க்கின்ற போது முதன் முதலாக இயேசுவினுடைய இந்த குழந்தை அர்ப்பண நிகழ்வு என்பது உண்மையிலேயே நடந்தது என்பதை இறைவாக்கு நமக்கு எடுத்துச் சொல்கிறது. திருச்சபையினுடைய திருவழிபாட்டு காலத்தில் இரண்டு அர்ப்பண விழாக்களை, காணிக்கை விழாக்களை நாம் கொண்டாடுகின்றோம். நவம்பர் மாதத்திலே 21ஆம் தேதி மரியா ஆண்டவருக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட நாள் என்று சொல்லி ஒரு நினைவை நாம் போற்றுகிறோம். அது திருவிவிலியத்தில் எந்த ஆதாரத்தையும் கொண்டிருக்கவில்லை என்றாலும், திரு அவையினுடைய நம்பிக்கையின்படி, மரபுப்படி, பாரம்பரிய போதனையின்படி, திருச்சபையினுடைய அறிவிப்பின்படி அதையும் நாம் உண்மையிலேயே நிகழ்ந்ததாய் இன்றும் நாம் அறிக்கையிடுகின்றோம். அதையும் அன்னை மரியா ஆண்டவருக்கு அவர் அர்ப்பணிக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் அந்த நாளையும் நாம் சிறப்பிக்கின்றோம். ஆனால் இயேசுவினுடைய இந்த அர்ப்பண நிகழ்வு மரியாவாலும் யோசேப்பாலும் அது செய்யப்பட்டது என்பதற்கு இறை வார்த்தை லூக்கா நற்செய்தியிலே நமக்கு சான்று பகர்கிறது. ஏழை பெற்றோராக யோசேப்பும் மரியாவும் தங்களுடைய குழந்தையை தூக்கி கொண்டு வருகின்றார்கள். ஒரு பெரிய கூட்டம் அவர்களோடு இணைந்து வந்ததாகவோ, அல்லது அவர்கள் மிக ஆடம்பரமாக அதை நிகழ்த்தியதாகவோ லூக்கா நற்செய்தி நமக்கு சொல்லவில்லை. அவர்கள் திருச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாடப்புறாக்கள் அல்லது இரு புறா குஞ்சுகளை பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது என்பதனுடைய அடிப்படையிலே
அவர்கள் ஏழையினுடைய காணிக்கையை அங்கே ஆண்டவருக்கு தங்களுடைய அந்த மகனை அர்ப்பணிக்கின்ற போது அதற்கு ஈடாக அவர்கள் செலுத்துகின்றார்கள். ஏழை பெற்றோர் தங்களுடைய பொருளாதார வாழ்வில் ஏழைகளாய் இருந்தாலும் இன்னும் அவர்கள் நம்பிக்கை வாழ்விலும் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நேர்மையுள்ள வாழ்வு வாழ்வதிலும் தலைசிறந்த பெற்றோராய் அவர்கள் தங்களுடைய இறை நம்பிக்கையை இங்கே வெளிப்படுத்துகின்றார்கள். மரியாவும் யோசேப்பும் இயேசுவினுடைய பிறப்புக்கு பிறகு லூக்கா நற்செய்தியின்படி இன்னும் அவர்கள் பெத்லகேமிலும் எருசலேமிலும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் தங்கியிருந்தார்கள் என்பதைத்தான் நாம் இங்கே பார்க்கின்றோம். ஏனென்றால் லூக்கா 2:22 வசனத்திலே தொடங்குகிற இந்த இயேசுவினுடைய கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட நிகழ்வு 40 வசனத்திலே நிறைவு பெறுகின்ற போதுதான் 39 வசனமும் 40 வசனமும் நமக்கு சொல்லுகிறது, கலிலேயாவில் தங்கள் ஊராகிய நாசரத்துக்கு திரும்பி சென்றார்கள் என்று சொல்லி. எனவே இயேசுவினுடைய அந்த குழந்தை பருவ நிகழ்வு எருசலேமை சுற்றி பெத்லகேம் தொடங்கி அதனுடைய அந்த பகுதிகளில் நிறைவேறுவதையும் தங்களுடைய உண்மையான அந்த அர்ப்பணத்தை பெற்றோரும் குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்ற போது செய்து கொள்வதையும் நாம் இங்கே அறிந்து கொள்ள முடிகின்றது. இயேசு அர்ப்பணிக்கப்படுதல் என்பது இயேசு இறை தந்தையினுடைய கொடை, அவர் கடவுளின் கொடை, அந்த பெற்றோருக்கு கடவுளால் தரப்பட்ட முதல் கொடை என்பதையும் இன்றும் நம்முடைய குடும்ப வாழ்வில் ஒவ்வொரு குழந்தையும் இறைவனுடைய கொடை என்பதையும் இந்த நிகழ்வு நமக்கு எடுத்துச் சொல்கிறது. 2வதாக இந்த அர்ப்பணிக்கப்பட்ட நிகழ்வு நிகழ்ந்தபோது 2 பெரியவர்கள் அந்த நிகழ்வில் கலந்து கொள்வதாக நாம் இங்கே வாசிக்கின்றோம். லூக்கா 2:25 வசனத்திலே சிமியோன் என்னும் நேர்மையாளரை பற்றி இறைப்பற்று கொண்டிருந்த ஒரு உயர்ந்த மனிதரை பற்றி இங்கே பேசப்படுகிறது. அவர் அந்த நேரத்தில் ஆவியின் தூண்டுதலால் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கப்படி அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டியதை பெற்றோர் செய்து முடித்தபோது அவர் உள்ளே வந்து குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி புகழ்கிறார் என்று நாம் இங்கே அவருடைய அந்த பாடலிலே பார்க்கிறோம். லூக்கா செய்தி 2:29 வசனத்திலிருந்து 32 வசனம் வரை சிமியோனுடைய அந்த புகழ்ச்சி பாடல் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. 30 வசனத்தில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இந்த மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி, இதுவே உம் மக்களாகி இஸ்ரேலுக்கு பெருமை என்று சொல்லி கடவுளை சிமியோன் போற்றி புகழ்கிறார். குழந்தையை கையிலே தூக்கி கொண்டு இதுவே நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பு என்று சொல்லி ஆண்டவரை புகழ்வதிலே அந்த இயேசுவினுடைய அர்ப்பணம் மீட்பினுடைய அந்த முன் அடையாளமாய் இருப்பதையும் நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆலயத்தில் முதல் முறையாக கொண்டு வரப்படுகின்ற அந்த குழந்தை மீட்பினுடைய கருவி, மீட்பினுடைய சின்னம், மீட்புக்காக கடவுளால் அனுப்பப்பட்ட இறை மகன் என்பதை சிமியோனுடைய பாடல் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. யூதர்களுக்கு மட்டுமல்ல, பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி என்று சொல்லி இருளை நீக்கக்கூடிய அந்த மீட்பு இங்கே சிமியோனுடைய பாடலின் மூலமாய் நமக்கு விளக்கப்படுகிறது. இதனால் தான் ஒவ்வொரு பிப்ரவரி 2 நாம் நிகழ்த்துகின்ற இந்த திருவிழாவினுடைய திருப்பலியின் தொடக்கத்தில் கைகளில் மெழுகுதிரிகளை ஏந்தி பவனியாய் நாம் வருகின்றோம். இந்த மெழுகுதிரியை ஏந்தி வருகின்ற பவனி இயேசு எல்லாருக்கும் வெளிப்பாடருளும் ஒளி என்ற அந்த உண்மையை நமக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். இருள் நிறைந்த வாழ்வு, இருள் நிறைந்த செயல்பாடுகள், இருள் நிறைந்த உறவுகள், இருள் நிறைந்த நம் அன்றாட நிகழ்வுகள், இவைதான் இந்த உலகப் போக்கிலே நம்முடைய வாழ்வில் நம்மை அச்சுறுத்தக்கூடிய செயல்பாடுகளாய், அல்லது உண்மையான இறை இயல்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடிய செயல்களாய், இருளின் சக்திகளாய், செயல்பாடுகளாய் அமைந்து விடுகின்றன.
இயேசுவினுடைய அர்ப்பணம் இன்று நமக்கு சொல்லக்கூடிய உண்மை, இயேசு இருளை நீக்குகிற, ஒளியை ஏற்றுகிற, மீட்பை தருகிற அடையாளமாய் இந்த உலகத்துக்கு தரப்படுகிறார். சிமியோன் இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை புகழ்கின்றார். மரியாவிடமும் அவர் உரையாடுகின்றார். இந்த நிகழ்வில் அடுத்ததாக உடனே காட்டப்படக்கூடிய ஒருவர் ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்று லூக்கா நற்செய்தி 2:36 இறைவசனம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. அவருக்கு வயது 84. கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அந்த குழந்தையை பற்றி பேசினார் என்று இறைவாக்கு சொல்கிறது. எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அந்த குழந்தையை குறித்து பேசினார். பாருங்க, சிமியோனுடைய பாடலிலும் அந்த மீட்பு இயேசுவே என்று அறிவிக்கப்பட்டது. அண்ணாவினுடைய இறைவார்த்தை பகிர்விலும் அவர் அந்த குழந்தையை குறித்து பேசியதிலும் எருசலேம் முழுவதும் காத்திருந்த அந்த மீட்பு இயேசுவே என்று சொல்லி, இந்த குழந்தை என்று சொல்லி அறிக்கையிடப்படுவதும் இங்கே நமக்கு இன்று பறைசாற்றப்படுகிறது. குழந்தையாக இயேசு அர்ப்பணிக்கப்படுவது நம்முடைய மீட்புக்காக. குழந்தையாக அவர் ஆலயத்திற்குள் கொண்டு வரப்படுவது இனிமேல் அந்த பெற்றோருக்கு அல்ல, அவர் மீட்புக்காக இந்த உலகத்துக்கு தரப்படுகிறார் என்ற யோசேப்பினுடைய மரியாவினுடைய தியாகத்தையும் அர்ப்பணத்தையும் தற்கையளிப்பையும் இந்த நிகழ்வு நமக்கு எடுத்துச் சொல்கிறது. குழந்தையை அவர்கள் மோசேயினுடைய சட்டப்படி ஆலயத்திற்கு கொண்டு வந்திருந்தாலும் மரியாவும் யோசேப்பும் இங்கே செய்யக்கூடிய செயல் அந்த குழந்தையை இப்போதே கடவுளுக்காக, உலகினுடைய மீட்புக்காக கொடுத்து விடுகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த புனிதமான அந்த அர்ப்பண நிகழ்வு என்பது இயேசுவினுடைய காணிக்கை விழாவாக, இயேசுவினுடைய அர்ப்பண விழாவாக நிகழ்கின்ற இந்த நாளைத்தான் அகில உலகமெங்கும் நம்முடைய திரு அவையானது அர்ப்பணிக்கப்பட்டோரின் சிறப்பு நாளாக, துறவரத்தாரின் சிறப்பு நாளாக, இறை அழைப்பை பெற்று துறவர வாழ்வில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுடைய உள்ளார்ந்த ஒரு புதுப்பித்தலின் நாளாக இந்த நாளை அறிவித்திருக்கின்றது. இந்த காலங்களில் இந்த நாள் அகில உலகம் முழுவதும் திருத்தந்தையினுடைய தலைமையில் துறவியருக்கான, அர்ப்பணிக்கப்பட்டவருக்கான நாளாக சிறப்பிக்கப்படுகின்ற இந்த புனித நாளில் அர்ப்பண வாழ்வில் தங்களை ஈடுபடுத்தி இருக்கின்ற, உலகம் முழுவதும் பணியாற்றக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக, அருள் சகோதரர்கள், அருள் சகோதரிகள், அருள் தந்தையர்களுக்காக நாம் ஜெபிக்க இன்று கடமைப்பட்டிருக்கிறோம். எதற்காக? அவர்களுடைய வாழ்வு உலகினுடைய மீட்புக்காக, விடுதலைக்கான வாழ்வு. அவர்களுடைய அர்ப்பணம் இன்று இந்த உலகம் ஏங்கி காத்திருக்கிற மீட்பை, விடுதலையை கொண்டு வருகின்ற வாழ்வாக, தற்கையளிப்பின் வாழ்வாக அமைய வேண்டும் என்று நாம் இறைவனை நோக்கி மன்றாட வேண்டிய நாளாக இந்த நாள் நமக்கு தரப்படுகிறது. என்னுடைய அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசுவினுடைய அர்ப்பண நிகழ்வு மட்டுமல்ல, நான் சொன்னது போல இயேசுவை இந்த நாளிலேயே ஆலயத்தில் ஆண்டவருக்கு மட்டுமல்ல, உலகத்தினுடைய மீட்புக்காக பெற்றோர்கள் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு புனிதமான நிகழ்வு ஆண்டவருடைய அர்ப்பண நிகழ்வு, ஆண்டவரை காணிக்கையாக ஆலயத்தில் ஒப்பு கொடுத்த அந்த நிகழ்வு. இந்த பெருவிழாவில் இன்றும் இயேசு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்பதை விட நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு இன்று அர்ப்பணிக்கப்பட வேண்டும். துறவியரும் அர்ப்பணிக்கப்பட்டோரும் மட்டும் இன்று தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்தால் போதாது, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை இன்று அர்ப்பண வாழ்வாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். அர்ப்பணத்தில் சுயநலம் இல்லை, அர்ப்பணத்தில் தான் என்ற மையம் இல்லை. அர்ப்பணம் இழப்பை மையப்படுத்துவது, அர்ப்பணம் தற்கையளிப்பை மையப்படுத்துவது, அர்ப்பணம் பிறர் நலனை மையப்படுத்துவது, அர்ப்பணம் இயேசுவை இந்த உலகத்தில் பிரதிபலிப்பது. அப்படிப்பட்ட வாழ்வு வாழ இந்த விழா நமக்கு அழைப்பு கொடுக்கிறது, இறைவார்த்தை அழைப்பு கொடுக்கிறது. அதை செயலாக்கம் செய்ய இறை அருளை வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.